ஓகே ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக கான்டெஸ்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த கலெக்டிவா கான்டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஹவர் டெஸ்ட் எழுதுகிறோம் சி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு பத்து ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிற அளவுக்கு வந்துகிட்டே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமும் முடிக்கலாம் இல்லை ரெண்டு ப்ரோக்ராமும் முடிக்கலாம் அந்த ஒன் ஹவரில் நம்மளால் எத்தனை முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிக்கலாம் ஸோ நம்மளால் பத்துக்கு பத்து முடிக்க முடியும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிட்டோம்னு அர்த்தம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ரிப்பீட் பண்ணி நம்மளுடைய லாஜிக் பில்டிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும் நம்ம எங்கே போனாலும் சர்வை வாங்கலாம் ஸோ இப்போது இந்த கலெக்டிவா கான்டெஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ கலெக்ட் கான்டெஸ்ட் டாட் கலெக்டிவா டாட் இன் இதுதான் வந்து வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம முதல்ல போகணும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு நம்ம லாகின் ஆகலாம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முதல்ல இங்கே இருக்குது இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம் ஸோ பார்த்துட்டு இதை பே இதை பற்றி அட்டன் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுற ஸ்க்ரீனில் கொஸ்டின் தென் கோட் அவுட் இந்த மூணு டேப் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினாக ரீட் பண்ணிக்கணும் தென் ரீட் பண்ணிக்கிட்டு கோடு டேபுக்கு வந்து அதுக்குண்டான ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எழுதுனா போதும் என்ன கேள்வி கேட்டிருக்கோ அதை ஒரு ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் என்ன இன்புட் வரும் என்ன அவுட்புட் கேட்டிருக்காங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே கோடிங் எழுதணும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இங்கே இந்த மாதிரி எழுதணும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மந்த்து ஒரு டேட்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க ஸோ அந்த டேட்ஸ் இங்கே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்த் வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்பராக ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான கோடிங் எழுதியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் இங்கே கம்பைல் ரன் இருக்குது ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னம்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ரெடியாக இருந்தோம்னா ஸோ பிகின் டெஸ்ட்டு கொடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்க இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது

அதுக்கப்புறம் ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க எப்போ இஃப் த கேல்குலேட்டட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் விட கிரேட்டராக இருந்ததுன்னா அப்போ ஒன்றுன்னு ரிட்டன் பண்ணும் அப்படி இல்லைன்னா ஜீரோன்னு ரிட்டன் பண்ணும் ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஈஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இது இதுதான் ஃபங்க்ஷனுடைய நேமாக இருக்கணும் நாலு பேராமீட்டர் இந்த மாதிரி வரும் ரிட்டர்ன் வேல்யூ இன்ட்டு ஸோ இப்போ நான் கோட் வியூக்கு வரேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோ டைப் ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ நம்ம கோடிங் எழுதணும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஃப்ளோட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல்ஸ் பி இன்ட்டு ஆர் இன்ட்டு என் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டினுடைய ஃபார்முலா இப்போது ரிட்டர்ன் இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் எனக்கு நல்லா தெரியும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டுன்றது கேல்குலேட் பண்ணுறது நான் இந்த லாஜிக்கல் ரிலேஷனல் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்று ஒன்று ரிட்டர்ன் பண்ணும் அப்படி இல்லைனா ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இவங்க கொஷனில் கேட்டிருக்கிற ரிசல்ட்டும் அதே தான் ஒன்று அல்லது ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும் இதை கேல்குலேட் பண்ண வேல்யூ எக்ஸ்பெக்டட் அவுட்கம்மை விட பெருசாக இருந்ததுன்னா ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைன்னா ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி கோடிங் போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கம்பைல் பண்ணுறேன் ஸோ கம்பைல் பண்ணால் எரர் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டுன்னு வரும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எரர் வரும் ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ப்ரோக்ராமை கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த கம்பைலேஷன் எரரும் இல்லாத மாதிரி நம்ம கம்பைல் பண்ணிடணும் ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டுன்னு வந்துடும் இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டுன்னு வந்துருச்சுன்னா ரன்னு கொடுக்கலாம் ஸோ ரன்னு கொடுத்தோம்னா நம்ம போட்டிருக்கிற கோடிங் கரெக்டாக இல்லையான்றது அதுவாக டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை சொல்லணும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுக்கு போது போடுறதுக்கு பதிலாக பை டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துட்டு ம கம்பைல் பண்ணுறேன் ஸோ இப்போ கம்பைல் ஆயிடுச்சு பட் ரன் பண்ணுறேன் இது கரெக்டான ப்ரோக்ராமா அப்படின்னா பாருங்க இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கு இந்த மாதிரி கால் பண்ணும்போது வர்ற ரிசல்ட் வந்து தப்பா இருக்கு ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்லுது ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் கோடிங்கில் போயிட்டு ஹண்ட்ரட் நான் மாத்திட்டேன் மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன் மறுபடியும் ரன் பண்ணுறேன் பாருங்க இப்போ எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய கரண்ட் கிரேட் பார்த்தீங்கன்னா குட் ப்ரோக்ராமர்ன்ற கிரேட்ல இருக்கும் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சு கொஷின் நம்பர் டூ வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வரிசையா டு டென் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் வரணும் அது ஆட்டோமேட்டிக்காக தான் வரும் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்தது வரும் ஸோ இந்த மாதிரி பத்து ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்பர்ட் லெவல ரீச் பண்ணிடலாம் இதுதான் கலெக்டிவா கான்டெஸ்ட் இது அட்டன்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ இது அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிருந்தீங்கன்னா கூட சரி நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த கலெக்டிவாக கம்பெனியில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுடைய ப்ரோக்ராமிங் எபிலிட்டியை நீங்கள் எந்த எத்தனை ப்ரோக்ராம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிரேட் போட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க ஸோ இது இன்றைக்கி இந்தியாவில் மிக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கி வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிகிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு ஸோ டிகிரி வாங்கினா மட்டும் போதாது நமக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க பர்டிகுலராக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்டிவா கான்டெஸ்ட் அட்டன் பண்ணி அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அது அவங்களுக்கு கேரியருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ இப்போது இந்த கலெக்டிவா கான்டெஸ்ட்ல என்னென்ன ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி திங்க் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ அதனால நீங்கள் என்ன மெத்தர்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கொஷினையும் பார்த்த உடனே நீங்கள் உடனே நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்க்காதீங்க அப்படியே பாஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ப்ராப்ளத்தை நீங்களாக சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள் ஸோ நமக்கு மூணு விஷயம்தான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டோம்னா முதல்ல ப்ராப்ளம் நல்லா புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள் என்ன இன்புட் கொடுக்குறாங்க என்ன ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க என்ன அவுட்புட் வருது அதை நீங்கள் முதல்ல திங்க் பண்ணுங்கள் தென் அதுக்கு என்ன மெத்தட்ல என்ன ப்ரொசீஜர்ல பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும்னு பாருங்க நீங்களே ஒரு தனியா ஒரு ஐடி ஓபன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணி ஒரு மெயின் இருந்து கால் பண்ணி சாம்பிள் டேட்டாவை பாஸ் பண்ணி கால் பண்ணி ரிசல்ட் கரெக்டா வருதான்னு பாருங்க ஸோ அது உங்களுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ என்ன தெரியும் அப்படின்னா எப்படி இதை சிந்திக்கணும் எப்படி வந்து நீங்கள் பண்ணது கரெக்டான மெத்தடா இல்லை உங்களை விட பெட்டர் மெத்தடாக இருக்கா இல்லை உங்களது அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறத விட பெட்டர் மெத்தடாக இருக்கா ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய திறமை மேன்மேலும் வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய லாஜிக் பில்டிங் கண்டிப்பாக அட்டகாசமாக போகும் ஸோ அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நான் சொன்ன மெத்தேடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய லாஜிக் கண்டு வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கூடவே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சர்டிஃபிகேட் அக்யர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப வேல்யூஃபுல்லான சர்டிஃபிகேட் அதனால் கற்றுக்கிட்டு அந்த கலெக்டிவா கான்டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்